Hi friends, welcome to Anbudil. இப்ப ரொம்ப டேஸ்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட் டின்னர் வேணா கூட செய்யக்கூடிய பிரெட் சாண்ட்விச் பேக்கரி ஸ்டைல் பிரெட் மசாலா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போறோம். இத நான் உங்களுக்கு போனஸ் வீடியோவும் ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு அன்புகுடில் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வாங்க எப்படி செய்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். முக்கியமா தேவையானது பிரெட். நான் ரெண்டு ஸ்லைசஸ் வந்து சீஸ் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சமா கட் பண்ண இஞ்சி, ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு, கொஞ்சமா வந்து ஒரு ஆஃப் நம்மளுக்கு வந்து நான் ஆஃப் இது லெமன் கட் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு மூணு நாலு டிராப் இருந்தா போதும். மசாலா பார்த்தோம்னா இது வந்து ரெட் சில்லி ஆஃப் டீஸ்பூன், சால்ட் ஆஃப் டீஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன். நீங்கள் கரம் மசாலாக்கு பதில் சாட் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இல்லாதவங்க லெமன் மட்டும் சும்மா ட்ராப்ஸ் விட்டுட்டா போதும். மிளகுத்தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன், மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், தக்காளி வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் அதையும் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துங்க. பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஹாஃப் கப் வந்து கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துங்க. எள்ளு வந்து ஆப்ஷனல் தான். ஸ்டஃபிங் எல்லாத்துக்குமே நான் எள்ளு போடுவேன். இது ஒயிட் அண்ட் பிளாக். இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு. இது வந்து பட்டர், வெண்ணெய். இது வந்து நம்ம பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணதுக்கு எடுத்துக்கலாம். கோஸ் கோஸ் வந்து எப்பவுமே கேரட் வந்து ஹாஃப் கப் எடுக்கிறோமா, கோஸ் வந்து ஒரு கப் எடுத்துங்க. இது கரெக்டான மெஷர்மெண்டா இருக்கும். கொஞ்சமாக மசாலாவுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூனு. நான் வந்து கேரட் ஹாஃப் கப் தான் எடுத்துருக்கேன். கேப்சியம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துங்க. நான் வந்து மஞ்சள், பச்சை, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒரு ஹாஃப் கப் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துங்க, ஒரு கப் எடுத்துருக்கேன். பட்டாணி ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வந்து அரை கப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதுல இருக்க சத்துக்கள் பார்த்தலாம். தக்காளியில விட்டமின் சி இருக்கு, கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, எல்லாமே ஆயில்ல வந்து ஃபேட் இருக்கு. கோஸ் வந்து ஒன்பது உடம்புக்கு நல்லது, இதுல ஃபைபர் நிறையவே இருக்கு. கேப்சிகமும் விட்டமின்ஸ் இருக்கு. பொட்டேட்டோல ஸ்டார்ச் சத்து இருக்கு. பட்டாணின்னு பாத்தீங்கன்னா சோடியம் இருக்கு. பிரெட்ல கார்போஹைட்ரேட் இருக்கு, அது இல்லாம ஃபைபரும் இருக்கும். ஏன்னா இது வந்து கோதுமை பிரெட்டு. அதுக்கப்புறம் வெண்ணன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெயில கொழுப்பு சத்து தான் இருக்கு. எள்ளு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே போல கீரையெல்லாம், கீரைக்கு பதில் வந்து நம்ம தினமும் கீரை எடுக்க முடியாத பட்சத்தில் கொத்தமல்லியை நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பார்த்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எலுமிச்சு பழம் பார்க்கும்போது இதில் விட்டமின் சி இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்க எல்லா கெட்ட இதுவையும் அது நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. மஞ்சள் பொடி முக்கியமா, மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. இதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் இஞ்சி பூண்டு சீரகம், சீரகம் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லல, ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுமே நம்ம வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரட்டும். நான் இதுல சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். கல்லும் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஊஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவு. கேரட்டு ஹாஃப் கப் அளவு. கேப்சிகம் அது ஹாஃப் கப்பு. இது எல்லாமே ரொம்ப வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதால ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வெந்தா கூட போதும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, பார்க்க சூப்பராக இருக்கு. இஞ்சி பூண்டு வாசம் ரொம்ப செமையா இருக்கு. இப்போ நான் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுல உருளைக்கிழங்கு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதே போல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா வரும். இது மார்னிங்கும் சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டிஃபன் பாக்ஸும் கட்டித்தரலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க ஸ்நாக்ஸ், டின்னர் எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப குயிக்கா செய்ய முடியாது. இப்ப நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
மசாலா ஏற்கனவே சொன்னா போலதான் மிளகு பொடி மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு கரம் மசாலா நீங்க சாட் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம் இது நல்லா mix பண்ணிடலாம் இப்போ फ्लेம் வந்து கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க வெச்சிட்டு ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்ல கொஞ்சம் மாய்ஸ்டராவே இருக்கு ஈரப்பதத்தோடுனா நீங்க சேக்காம கூட விட்டுடலாம் இல்ல மசாலா நல்லா ஊறட்டும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நான் காட்ற பாருங்க இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் தான் அதை இது பண்ணேன் அப்பவே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சது சூப்பரா இருக்கு இந்த மசாலா ஸ்மெல் இதுல வந்து இது ஆப்ஷனல் தான் நான் எப்பவுமே வந்து எள்ள சேர்ப்பேன் இல்ல எங்க குட்டீஸ் வந்து டைரக்டா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால சாட் மசாலா கொஞ்சம் புளிப்பா இருக்கும் சாட் மசாலா நான் போடாதால ஒரு 2 டிராப் இல்ல 3 டிராப் வந்து நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலா வந்து கொத்தமல்லி தழை நீங்க புதினாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இத ஒரு முறை நல்லா கலரி விட்டுங்க உலவ வச்சிட்டு நம்ம இதல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணெய் அதல இந்த பிரெட் போட்டு அடிபாகத்துல மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பிரெட் துண்டு எடுத்துக்கேன் சல்ல சூடாகட்டும் மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க இல்ல கரஞ்சி போய்டும் இப்போ அது மேல நம்ம நிறைய மசாலா வைக்கணும் அவசியம் இல்ல நானே அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு வெச்சிக்கிறேன் இப்போ இன்னொரு பிரெட் எடுத்து நம்ம அது மேல வெச்சிரலாம் இது நல்ல வாசமா இருக்கும் நீங்க எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் बटर दा यूज பண்ணனும் அவசியம் இல்ல நெய் இருந்தா நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி நான் திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்க பேக்கரி ஸ்டைல் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா பட்டர் எடுத்துக்கலாம் அதுல நான் ரெண்டு துண்டு பிரெட் சூடு பண்ணிக்கிறேன் இதுல ஒரு துண்டு மேல இப்படி சீஸ் வந்து ஸ்லைஸ் போடுறேன் அது மேல வந்து நம்ம செஞ்சு வச்ச மசாலா மசாலா நிறைய வைக்கணும் அவசியம் இல்ல கொஞ்சமா வச்சா போதும் இப்போ அது அந்த மசாலா மேல நான் இன்னொரு ஸ்லைஸ் வச்சிருக்கேன் சீஸ் உடைய ஸ்லைஸ் அவ்வளவுதான் मसाला रेडी पन्निट्टा मुट्टा मेल और लेयर बटर ஏத்தணும் திருப்பி போடுறேன் பாத்தீங்களா தெரியும் இப்போ சூப்பரான கேபேஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு மசாலா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்சு கொடுத்ததுமே பிளேட் காலி ஆயிடும் எவ்வளவு சூப்பரா இருக்கு फ्रेंड्स உங்களுக்கு அன்புகுடி சேனல் பிடிச்சிருந்தா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ்ல இருந்து கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல்ல கிடைக்கும்
பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுலயும் போய் பாருங்க. கீப் ஸ்மைலிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தேடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.